எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக் ஃப்ரம் அர்பன் ஸ்பேஸ் பில்டர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற பெருமாள் பட்டு அப்படிங்கிற ஏரியாவில் வந்து போயிட்டுருக்கிற ஒரு ப்ராஜெக்டில் இருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா, இதனோட லேண்ட் ஏரியா அரௌண்ட் 2000 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1650 ஸ்கொயர் ஃபீட் வந்து இதனோட பில்டப் ஏரியா. ஸோ இந்த பில்டிங் பார்த்தோன்னா ஒன்லி கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 2 பெட்ரூம், ஒரு கிச்சன் அண்ட் ஒரு பூஜா ரூம் இருக்குது. ஸோ வாங்க, இந்த வீட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரலாம். அண்ட் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த இடம் தான் என்ட்ரி பாயிண்ட். ஸோ இங்கேருந்து டைரெக்டாக உள்ளர வர்ற மாதிரி இங்கேருந்து நேராக போனோன்னா ஹாலோட என்ட்ரன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்கோம். ஸோ பைக்கு, சின்ன கார் எதனாவது இங்கே வந்து நிறுத்திக்கலாம். ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா இங்கே ஒரு காமன் டாய்லெட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஸ்டேர்கேஸ் இருக்குது. இந்த ஸ்டேர்கேஸ்லேருந்து நேராக நம்ம வந்து மேலே வந்து மொட்டை மாடிக்கு போகிற மாதிரி இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து டைரெக்டாக நம்ம உள்ளர போனோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதுதான் வந்து ஹால் ஏரியா. ஸோ இந்த ஹால் பார்த்தோன்னா அரௌண்ட் 20x11 சைஸில் வந்து இந்த ஹால் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வீடு பார்த்தோன்னா ஸ்பெஷலாக வந்து ஃப்ளைஆஷ் பிரிக் வச்சு இந்த ஃபுல் வீடுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ஃப்ளைஆஷ் பிரிக்கோட மெயின் அட்வான்டேஜ் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, செங்கலை விட வந்து தண்ணி உரிகிற தன்மை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஈரக்கசிவு வர்றது அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. இந்த இடத்துல வந்து ஃப்ளைஆஷ் பிரிக் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து உள்ளர நேராக வந்தோன்னா, இது ஒரு காமன் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து பார்த்தோன்னா எல்லா ரூம்ஸுக்கும் பிரிகிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ரொவிஷன் இருக்கும். ஸோ இதனோட சைஸ் பார்த்தோன்னா அரௌண்டு 10x8 சைஸில் வந்து இது பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அங்கேருந்து நேராக வந்து உள்ளர போனோன்னா இது ஒரு நல்ல பெரிய டைனிங் ஏரியா வந்து பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இதனோட சைஸ் பார்த்தோன்னா அரௌண்ட் 10x8 சைஸில் வந்து இந்த டைனிங் ஏரியா வந்து பிளான் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டைனிங் ஏரியாலேயே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் பார்த்தோன்னா 10x8 அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கிச்சனில் பார்த்தோன்னா எல் ஷேப் வந்து மேடை வந்து வந்துடும். அதாவது இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த சைடு வந்து மேடை வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா வாஸ்துபடி சவுத் ஈஸ்ட்டில் இருக்கணுங்கிறதுக்காக இது வந்து இந்த சவுத் ஈஸ்ட் பொசிஷனில் வந்து இந்த கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து இன்னும் பிரிக் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஸோ இதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து மேலே கிரவுண்ட் ஃப்ளோரோட ஸ்லாப் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்லாப் பண்ண பிறகும் இந்த வீடியோ வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ செப்பரேட்டாக வந்து இவங்க கிளையன்ட்ஸ் வந்து ஒரு தனியாக பூஜா ரூம் நல்ல பெருசாக வேணும் அப்படிங்கிறது ரெக்குயர்மெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த பூஜா ரூம் வந்து செப்பரேட்டாக பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இதனோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x8 சைஸில் வந்து இந்த பூஜா ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பூஜா ரூமோட டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸிங்கில் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் மேலேயே இதில் பார்த்திங்கன்னா லாப்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்கு. வந்து ஸோ இந்த வீட்டில் பார்த்தோன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தோன்னா 10x11 அப்படிங்கிற சைஸில் வந்து இந்த பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பெட்ரூமுக்கு மேலேயே வந்து நல்ல ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனுக்காக எல் ஷேப்பில் வந்து பெரிய லாஃப்டாக வந்து இங்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த பெட்ரூம்லேயே பார்த்தோன்னா அட்டாச்சு பாத் அண்ட் டாய்லெட் வந்து வந்துடும். அண்ட் இதனோட சைஸ் பார்த்தோன்னா அரௌண்ட் 4x7 சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கு. நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கு. அண்ட் இதனோட பெட்ரூமோட சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 11x14 சைஸில் வந்து இந்த பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கு. அண்ட் இதுலேயுமே பார்த்தோன்னா நல்ல டெப்த்தாக வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா வந்து அந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கோம். அது கீழே வந்து ஒரு பீரோ வைக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுமே வந்து அட்டாச்சு பாத் அண்ட் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கு. அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4x7 சைஸில் வந்து இந்த பெட்ரூமோட டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ஏரியாலே வந்து
வாஷ் பேசினுக்கான செட்டப் இதெல்லாமே வந்து இங்கேயே வந்துடும். அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது போன்ற நம்ம சைட்டோட வாக் த்ரூ அல்ல ஆன்கோயிங் சைட் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.